கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே இசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் தை மாதம் சோபகுருத வருஷத்தின் பலன்களை இப்போ பார்க்கலாம். 15/1/2024 12/2/2024 வரை உண்டான நாட்களுக்கு தை மாதம் வருது. சோபகுருத வருஷத்தில் தை மாதம் அப்படின்றது வந்து உத்தராயண புண்ணிய காலம், உத்தராயணத்தின் முதல் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் தை மாதம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் குரு பகவானும், கேது பகவான் கன்னியிலையும், சுக்கர பகவான் விருச்சிகத்திலையும், தனுசுல செவ்வாயும் புதனும், சூரியன் மகரத்தில், மகர மாதம் அப்படின்றதுனால தை மாதம் இந்த மாதம் மகரத்திற்கு தனுசுலிருந்து வர 15ஆம் தேதி அன்னைக்கு வந்துடுறார். கும்பத்தில் வந்து சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா. இது இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தின் கோள்சாரம். அதாவது மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கரன், புதன், செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களும் மாறுறா. சுக்கர பகவான் வந்து 19/1/2024 அன்னைக்கு விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போறார். புத பகவான் வந்து 27/1/2024 அன்னைக்கு தனுசுலிருந்து மகரத்திற்கும், 4/2/2024 அன்னைக்கு செவ்வாய் பகவான் தனுசிலிருந்து மகரத்திற்கும் போறார். இது வந்து இந்த பெயர்ச்சிகள் நடக்கிறது. இந்த பெயர்ச்சிகளை வச்சும் இந்த மாதம் என்னென்ன பலன் வருது, வருஷ கிரகங்களை வச்சும் இந்த மாத மாச கிரகங்களையும் வச்சும் என்ன பலன்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப நாட்கள் அப்படின்னா 15ஆம் தேதி அன்னைக்கு தைப்பொங்கல். தைப்பொங்கல் பொங்கபானை வைக்கக்கூடிய நேரம்னு பார்த்தோம்னா காத்தால 6:30 வந்து சந்திரஹோர வரும். திங்கக்கிழமை வர்றதுனால சந்திரஹோர வரும், அது வந்து சுபமாக இருக்கும். ஏன்னா பஞ்சமி திதியும் வந்துடுறது. காத்தால 7-8 நாழிகைக்கு தான் வந்து சதுர்த்தி திதியாக இருக்குது. சதுர்த்தியாக இருந்தாலும் நல்லதே, கவலைப்பட தேவையில்லை. இந்த இதில் வந்து சதய நட்சத்திரம் வருது. அதை தவிர வந்து மத்தியானமாக இது பண்ணணும் அப்படின்னா 11:30-12 குரலனுடைய ஓரம் இருக்குது. கார்த்தால 9:00-9:30 குருவினுடைய ஹோரை இருக்குது. இந்த மூன்று ஓரைகளையும் பயன்படுத்தி பண்ணுறது ரொம்பவும், பொங்கப்பானை வைக்கிறது ரொம்பவும் விசேஷம். சரி, 16ஆம் தேதி பார்த்தாலேனா மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் சொல்லுவாள். அது தவிர 17ஆம் தேதி உழவர் தினம். அதற்கு பிறகு பார்த்தாலேனா 25ஆம் தேதி அன்னைக்கு வந்து தைப்பூச திருநாள், அதாவது முருகனுக்கு ரொம்பவும் விசேஷம். 25ஆம் தேதி 26ஆம் தேதி பார்த்தாலேனா வாஸ்து நாள். வாஸ்து நாள் அப்படின்றது வந்து வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நாளில் வந்து பார்த்தாலேனால் எந்த கிரக பிரவேசமோ, புதுசாக வீடு மனை கோல் போடுறதோ, அதை தவிர வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம். அது எந்த நேரத்தில் பண்ணலான்னா கார்த்தால வந்து 9:52 ஒரு 1.5 மணி நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 11:30-30:32 30ஆம் தேதி என்னைக்கு பார்த்தேன்னா தியாக பிரம்ம உற்சவம் நடக்க ஆரம்பிக்கிறது. 31ஆம் தேதி வந்து தை ஹஸ்தம், கூரத்தாழ்வான் திருநட்சத்திரம் அன்னைக்கு தை ஹஸ்தம் பெரிய ஏற்றம். 9/2/2024 அன்னைக்கு தை அமாவாசை. தை அமாவாசை பித்ருக்களுக்கு கொடுக்க வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டியது, பெற்றோர்கள் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய கர்மா. இது பண்ணலை அப்படின்னா அவர்களுக்கு வரக்கூடிய சந்ததிகளில் பார்த்தேன்னா 5ஆம் இடம் 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பித்திருக்கார, அதாவது பூர்வ புண்ணியஸ்தானமும் சரி பாக்யஸ்தானமும் சரி பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். எல்லாம் ஒரு ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கு. உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இப்போது ஒரு ஒரு ராசியாக இந்த தை மாதம், அதாவது 15/1/2024 முதல் 12/2/2024 வரை இருக்கக்கூடிய நாட்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த மாதம் தை மாதம் பார்த்தாலேயானால் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ராசியிலேயே இருந்து 9ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பரிவர்த்தனை யோகம் அமையிறது. பெரிய ஏற்றமான காலம். அதுவும் வந்து செவ்வாய் வந்து இந்த மாத தை மாதத்தினுடைய கடைசி, அதாவது 4/5 தேதிக்கு தான் மாறுறார். அதனால் வந்து இந்த மாதம் மொத்தமே, தை மாதம் மொத்தமே வந்து செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதா எடுத்துக்கணும். இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் உங்களுக்கு எந்த காரியம் எடுத்தாலும் தடங்கள் இல்லாமல் வெற்றி நிச்சயம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா 9ஆம் இடத்தில் 9ஆம் அதிபதி குரு பகவானே வந்து ஆட்சி பெற்றதற்கு சமமாக பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். அதுக்கு பிறகு திருமண யோகம் வந்தாச்சு, சமசப்தமத்தையும் வந்து குரு பகவான் பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்கறது பெரிய விசேஷம். இதனால் வந்து குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அதுவும் என்னென்னா
உங்களுக்கு 19ஆம் தேதி 19/1/2024 சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் வர்றார். குருவினுடைய பார்வையில் வேற இருக்கார். அதனால் வந்து சப்தமாதிபதி குருவினுடைய பார்வையில் இருக்கிறதும் விசேஷம். அதனால் திருமணம் கண்டிப்பாக 19ஆம் தேதிக்கு மேலே, அதாவது இந்த கரி நாள்லாம் போயிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பிறகு 19ஆம் தேதிக்கு மேலே கன்ஃபார்ம்டாக வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும். பார்த்துட்டுருக்கு வாளுக்கு கல்யாணத்துக்கு பார்த்துட்டுருக்கு இளைஞர்களுக்கு கல்யாணம் நிச்சயமாக ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றமான காலம். ஏன்னா 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது நல்ல ஒரு நுணுக்கமான கல்வியையும் அதில் எல்லாவற்றையும் ஆராய்ந்து செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய போட்டித் தேர்வு எதுவாக இருந்தாலும் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். எப்பொழுதுமே எடுக்கக்கூடிய மார்க்கை விட பெட்டராக எடுக்கக்கூடிய மார்க்கும் ரேங்க்கும் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடம் அதீத வலு பெற்று போகிறதுனால 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் 3 கிரகங்கள் குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா உங்களுடைய குடும்பாதிபதியும் சரி சப்தமாதிபதியும் சரி உங்களுடைய இதுக்கு லாபாதிபதினு சொல்லக்கூடியவரும் சரி பணம் வருமானத்திற்கு தட்டுப்பாடு இருக்கவே இருக்காது. குடும்ப அதாவது குடும்பஸ்தானம் பணஸ்தானம்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்துலேருந்து தனக்காரகன் மூலியமாக தனஸ்தானாதிபதியையும் பார்க்கறது பெரிய விசேஷம். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எதை தொட்டாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்பு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். ஏன்னா ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு கேந்திரத்தில் அதுவும் தசம கேந்திரத்தில் சூரிய பகவான் திக்பலம் பெறுறதுக்கு சமமாக இருக்கிறதுனால ஆட்சிக்கு வெட்டுறதுக்கு சமமாக இருக்கும். திக்பலம் பெறுறதுனால ஆட்சி பெறுறதுக்கு சமமாக இருப்பார். அதனால் வந்து சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக அதீத லாபம் தொழிலில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் மூத்த சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சம்பந்தமாக ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வர்றதும் உங்களுக்கு வந்து பிஆருக்கு பார்த்துருக்கீங்க. அதை தவிர வந்து அதாவது பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப்பு இல்லைன்னா வீசாவுக்கு பார்த்துட்டுருக்கீங்க ப்ராசஸ் ஆகிறதுக்கு, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த மாதத்தில் நிச்சயமாக நடக்கும். கவலைப்பட தேவையில்லை. இதை தவிர பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையிறது. ஏன்னா இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனாலையும் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கிறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இதை தவிர பார்த்தாலேயானால் 4/2/2024 அப்புறம் வந்து செவ்வாய் பகவான் தனுசிலிருந்து மகரத்திற்கு போனாலும் அங்கே உச்சம் பெற்று போகிறதுனால ராசிநாதன் உச்சம் பெறதுனால உடல்நலத்திற்கு எந்த ஒரு கேடும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு உடல் நலம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்குது. திருமணம் ஆனவர்கள் ரொம்ப நாளாக வந்து குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் குழந்தைக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் திக்பலம் பெறுறது பெரிய விசேஷம். அதை தவிர வந்து 5ஆம் இடத்தையும் குரு பார்வை இருக்குது. குரு பார்க்குறார். குரு பகவான் பார்க்குறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குரு பகவானே புத்திர காரகன்னு சொல்கிறதுனால நிச்சயமாக இந்த இது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் போயின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் வந்து கரு நிச்சயமாக நிற்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் இந்த வருஷத்துக்குள்ளே 2024க்குள்ளேயே உங்களுக்கு கையில் வந்து குழந்தை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். ஏன்னா 3-6 உண்டான அதிபதியான புத பகவான் 9ஆம் இடத்துல நிற்கிறது பெரிய ஏற்றம். அதனால் வந்து ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ்ஸு அதை தவிர வந்து ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணுறவா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதை தவிர இந்த மாதத்தில் வந்து சமையல் கலை வல்லுநர்கள் அதை தவிர அக்கௌண்ட்ஸு காமர்ஸ் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கவா அவளுக்கு அக்கௌண்டிங் இதில் டெக்னாலஜியில் இருக்கவா மருத்துவத்துறை சம்மந்தப்பட்டவா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். ரியல் எஸ்டேட் பண்ணுறவாளுக்கு திடீர் லாபங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா பொதுவாகவே எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மேஷராசி இருக்குது. இருந்தாலும் சில நாட்களை நீங்கள் தவிர்க்கணும். அது சந்திராஷ்டிரம நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டிரம நாட்கள் என்னென்னைக்கு வருதுன்னா 3ஆம் தேதி 3/2/2024 அதாவது 8:48 கார்த்தாலிருந்து 4ஆம் தேதி 5ஆம் தேதி சாயந்தரம் வரலும் இந்த சந்திராஷ்டிரம நாட்கள் இருக்குது. சந்திராஷ்டிரம காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மதிகாரகன் மறைஞ்சிருக்கிறதுனால பொதுவாகவே இந்த காலகட்டங்களை வந்து தவிர்க்கிறது நல்லது. வெளியூர் வெளி மாநில பிரயாணங்கள் தவிர்க்கிறது நல்லது. ஒருவேளை நீங்கள் போக வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் அல்லி மலர் கொண்டு போய் கொடுத்துட்டு
அங்கே சேவிச்சுட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கக்கூடிய மாதம். நீங்கள் வந்து தைப்பூசம் மேலே வருது, அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் இல்லை வடபழனி முருகன் கோவிலில் போய் தைப்பூச திருவிழாவை சேவிச்சுட்டு முருகனை சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு மேலும் இந்த மாதம் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.